அது அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க நிதிநிலை அறிக்கையில் தூய காற்றுக்கு 4500 கோடி. அம்மா அம்மா காட்டையெல்லாம் வெட்டி ரோட்டை போட்டுட்டுமா, நீங்கள் பண்ணுற பாடு 4500 கோடிக்கு தூய காற்று எங்கேருந்து வாங்குவீங்கம்மா? சரி இது வாங்கிட்டு வரீங்க, எங்கே கொடுப்பு எப்படி கொடுப்பீங்கம்மா? எங்களுக்கு இப்படி சைடில் இப்படி ஒரு இது மாதிரி கட்டி அப்படியே மூக்கில் ஒரு போட்டுக்கிட்டு அப்படியே போகும்போது நாங்கள்லாம் மாஸ்க் போட்டு திண்ணம்ல உடனேலாம்மா அப்படியே இப்படி மூக்கில் செருகிக்கிட்டு அப்படியே சுற்றுறதாம்மா. இந்த மாதிரி அறப்பைத்தியங்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருப்பாரு, கேடு கட்ட கூட்டம். மரத்தை வெட்டதை நிப்பாட்டா, நான் வந்து அறிக்கையில கொடுத்தேன், மரத்தை ஒரு கிளையை வெட்டினால் மனித உடனில் கையை காலை வெட்டுவது போல குற்றமாக கருதி சிறைப்படுத்துவேன். இப்படி பேசுற ஐயோ ஐயோ பண்ணு. 2 வருஷம் கழிச்சு சீனா சட்டம் போட்டுருச்சு, சீனா போட்டுருச்சு, சீனா போட்டுருச்சு. அதான்டா சீமான் போட்டான்னு சொன்னா பைத்தியக்காரன். நீ எவனுக்கு என்ன தெரியுமா, நான் கேட்டேன், நான் என்னங்க, நீங்க கருப்பா இருக்கீங்க கொஞ்சம் குள்ளமா இருக்கியா, நீங்க கொஞ்சம் வெள்ளையா இருக்கணும், கொஞ்சம் இதான் இது பண்ணும், நீங்க பேசுறத இங்கிலீஷ்ல பேசுது தெரியல, என்ன பண்ண சொல்ற அவனுக்கு? அவனுக்கு நான் சொல்றதுல பிரச்சனை இல்லை, நான் தான் பிரச்சனை, சொல்ற ஆள் தான் பிரச்சனை. நெய்தல் படை அமைப்ப மீனவர் பாருங்க, நெய்தல் ராணுவத்தை அவன் பினராயி விஜய் நெய்தல் படை, நான் சொன்ன மாதிரியே ஊதா ட்ரெஸ்ஸை போட்டு அவரும் போட்டு நீத்திட்டார், வாய் திறக்கிறது இல்லை. ஆடு மாடு வளர்க்கிறதை நான் அரசு பணியா மாற்றுவேன், பாத்தீங்களா? கருத்தாளத்து கூட ஆடு மாடு வளர்க்க கொண்டு இவங்க வீட்டுக்கு ஒரு நாட்டுக்கோழி, வீட்டுக்கு ஒரு ஆடு, வீட்டுக்கு ஒரு மாடு, அதை எது கொடுக்குற வளர்க்க? வீட்டில் வளர்க்க சொல்ற, நான் நாட்டில் வளர்க்குறேன்டா பைத்தியக்கார நாயே, இதான்டா நானும் சொல்றேன், இல்லை நாயே பைத்தியக்கார நாயே, நீ வீட்டில் செய்யறங்கிற நாட்டில் செய்யறேன். பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி இருக்கு, 50,000 கோடிக்கு சாராயம் வச்சு சாகடிச்சுட்டு இருக்கு நாட்டு மக்கள், அது இது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? பட்ஜெட்ல குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய், டாஸ்மார்க்கில் 45,000 கோடியை 50,000 ஆக்குறதுக்கான வளர்ச்சி திட்டம், இந்த 1000 கொடுக்கறது என்னன்னா இந்த 5000 பெருக்கிறது தான். இவன் உடனே ஐயா என்ன திட்டம்ங்க, எவ்வளவு டெவலப்பு திட்டம்ங்க, நல்ல டெவலப்புங்க, நல்ல டெவலப். தம்பி குண்டு போட்டுக் கொள்வது மட்டும் இனப்படுகொள்ள இல்லை ராஜா, குடிக்க வச்சுக் கொள்றதும் இனப்படுகொள்ள தான். சூழல் என்ன சும்மா அதை பேச்சுக்குறது அதுன்ட்டு உனக்கு என்ன புரிதல் இருக்கு? துளசியை நீ இதை பிராமணன் வீட்டு தொட்டி முற்றத்தில் வச்சு பிராமணன் கும்பிடுறதுன்னு நினச்சி விட்டேன், அது பத்திக்கலடா பைத்தியக்கார, அதை புத்திக்கலடா, புத்திக்கடா. ஏய் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் மூச்சு காற்றையும் 4 மணி நேரம் ஓசோன் காற்றையும் வெளியிடுற ஒரு செடி உலகத்தில் இருக்குன்னா அது வந்து துளசி தான்டா. வீட்டுக்கு கூட துளசியை வளர்த்து நல்லா குளிச்சு குடி கும்பிடுங்கப்பா. எப்பா துளசி நல்ல தூய காற்றை வெளியிடுதுப்பா, சின்ன செடி. குளத்தை வெட்டி கோயிலை கட்டி குளத்தை விட்டுட்டு ஏப்பா வேப்ப மரத்தை நடலை, புளிய மரத்தை நடலை, உன் பாட்டனும் தாத்தனும் எதுக்குப்பா ஆலமரம் அரச மரத்தை நட்டான்? 24 மணி நேரம் ஆக்சிஜனை மூச்சு காற்றை வெளியிடுகிற 2 மரங்கள் உலகத்தில் ஆலமரமும் அரச மரமும் தான். வரட்டும் பிள்ளைய சாமியை கும்பிட்டு குளத்தில் குளிச்சுட்டு இங்கே உட்காந்து நல்ல காற்றை சுவாசிச்சுட்டு போட்டோம்னு சயின்ஸு சயின்ஸு அது தெரியாமல் எதை சும்மா உட்காந்துக்கிட்ட ஆலமரம் அரச மரம் எதே பேசிட்டு அலையாத. கடலை கடலை வச்சுருக்கானா எங்கள் ஐயா? எஸ் எஸ் ஐயா சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது. அவன் எனக்கு சொல்கிறான், அப்போ வள்ளுவர் சிலை வைக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தா? அப்போ விவேகானந்தர் சிலை கனியமர் வைக்கும், டேய் அது இயற்கையில் அமைந்த பாறை மேலே வச்சாயிடா. ஆனால் நீ 1/2 ஏக்கர்ல செயற்கையாக ஒரு பாறையை உருவாக்கணும், அதுக்கு மலையை வெட்டணும், மலையை நொறுக்கணும், கற்களை கொண்டு போய் கொட்டணும். கொட்டும்போது இங்கே பவளப்பாறை பல நுண்ணு கண்ணுக்கு தெரியாத பல நுண்ணு உயிர்கள் தரை உன்னுடைய உலகம்னா அங்க அதுக்கு பலவா பல லட்சக்கணக்கான உயிரினங்களின் உலகம் கடல். உனக்கு தெரியுமா மானுட உணவு தேவையில் 33 விழுக்காடை மீன் தான் நிறைவு செய்து, அது கடல் விவசாயம், கடல் இருந்தா வரணும், அதை போய் நீ தூத்துட்டீங்கன்னா அதுலதான் என்ன கோவம். அப்படின்னா உலகத்துல எவனுமே எழுதாத அந்த பேனா எழுதிருச்சு, இந்த 134 அடி பேனா வச்சு எவன் எழுதுவான்? அதில் ஒருத்தன் பேசுகிறான், அப்போ பேனாலே நம்ம பிள்ளைகளாம் எழுதி படிக்கும், இந்த பேனா வச்சாட எழுதி படிக்குது பைத்தியரடே இவாட. ஐயோ ஐயோ ஆகப்பெரும் அறிவாளிகள்ட்ட நம்ம மாட்டிக்கிட்டு படுற பாடு, இவங்களுக்கு காது வழியே மூளை வலியுது, தொடக்க ஆள் இல்லாமல் அழகிறாங்க, பெரிய சிக்கல்ல. ஐயோ நான் சும்மா போய் சூழலை பற்றி பேசி திரும்பலாம் தான் வந்தேன், நிலாவுக்கு தெரியும். ஹே பேசாத போனோன்னே
நான் யாருன்னு தெரியாம, எப்பேற்பட்ட அலின் மகன் தெரியாம, டேய் போடா லட்சம் துப்பாக்கி கடந்து போனவன் நான், என்னப்பா உன் பிரச்சனை, என்னடா இல்லை, நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க, அந்த பயம் இருக்கட்டும் உனக்கு. இப்பவும் சொல்றேன், நீ வச்சினா நான் உடப்பேன், வச்சினா உடப்பேன். நீ என் தலைவன் சொல்ற மாதிரி வரலாற்றின் கால சக்கரங்கள் இருக்குல்ல தம்பி, அது சுழண்டு கொண்டுதான் இருக்கு தம்பி. கீழே இருக்கிற சக்கரம் மேலே போக, மேலே இருக்கிற சக்கரம் கீழே வரும் தம்பி. இன்னைக்கு மேலே இருக்கிற நீ ஒரு நாள் கீழே வருவா தம்பி, கீழே இருக்கிறனா மேலே போவேன் தம்பி. அப்புறம் நீ என்ன வாயின்னு நினைச்சு பாரு தம்பி, பார்த்துக்கு தம்பி. டோட்டலி எல்லாருக்கும் சிறப்பு முகாம் தான், ஸ்பெஷல் கேம்ப், அதுல ஒரு மாற்றம் கிடையாது. அதனால அது கடல் கடலா இருக்கணும், அது குப்பை கூட குப்பை கூடாரமல்ல, குப்பை மேடல் அது. உலகத்தில் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க படித்த பிள்ளைகள், இயற்கையிலேயே அமைந்த சதுப்பு நிலை ஏறி பள்ளிக்கரணை ஏறி, இங்கே இருக்கிற பெருமக்கள் எல்லாருக்கும் தெரியுங்க, ஐயாக்கெல்லாம் தெரியும். சதுப்பு நிலத்தில் வந்து அவ்வளவு சுவையான இறால் வரும், உலக நாடுகளின் பறவைகளெல்லாம் வந்து தங்கி இருந்து போகும். அந்த இப்பவும் பலகை இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, சும்மா பலகை மட்டும் இருக்கு, உலக நாடுகளின் பலகை வரும். அந்த இயற்கையின் அருங்குடையான சதுப்பு நிலை ஏரியில குப்பை கொட்டி மூடின ஒரு அறிஞர் பெருமக்களை, இந்த ஆட்சியாளர்களை, இவங்க என்னடா பண்ணலாம், இவங்களை உண்மையிலேயே அந்த குப்பைக்கில போச்சிருக்கணும், கடற்கரையில போச்சிருக்க கூடாது. என்ன பெரிய ஐயோக்கியத்தனம், உலகத்தின் மிகப்பெரிய கடற்கரை, இரண்டாவது பெரிய கடற்கரை, உலகத்தின் மிகப்பெரிய இயற்கை அமைவு கடற்கரை ஆஸ்திரேலியா, இரண்டாவது சென்னை மெரினா. கடற்கரை இவர்களை புதைக்கிற கல்லறையாக மாற்றியதை தமிழின மக்கள் எப்படி சகித்துக்கிட்டது, எப்படி ஏத்துக்கிட்டாங்க? ஒவ்வொருத்தனுக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் சமாதிக்கு, இப்போ 8 ஏக்கர் தின்றுருக்காங்க, இன்னும் எத்தனை ஏக்கர் தின்பாங்க? அப்போ என்ன வெறி வரும், ஒரே நாள் ராத்திரி இங்கே இருந்துச்சு எங்கன்னு கேட்குற அளவுக்கு நம்ம, என் பங்காளி வடிவேல் சொன்னாங்க, கிணறு இருந்துச்சுங்க காணாமல. டே அந்த வேலையை நான் சொல்கிறவன் இல்லை செய்கிறவன், செஞ்சே இருக்கு, செஞ்சே வருவேன் நீ பார்த்துக்க. சேட்டை கொள்ள சேட்டை இதெல்லாம் அநியாயம், அக்கிரமம், அக்கிரமம். நிலக்கரி எடுக்கிறேங்கிறது, மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறேங்கிறது, பூமி தாய் நீர கொலையா இருக்கிறது, மாற்று இல்லைன்னா சொல்லு, மாற்று இருக்கு, பிளீஸ் கன்சிடர் இட். வா காற்றாலைக்கு வா, மின்சாரத்துக்கு வா, வா சூரிய ஒளி மின்சாரத்துக்கு வா, தீர்ந்து விடுகிற வளங்களையே நீ நோண்டிக்கிட்டு இருக்க, தீராத வளத்துக்கு வா, அது எப்பவுமே தீராது, சூரிய ஒளி இருக்கணும், மின்பூங்க அமைச்சுக்க, காற்றாலை வை, போ பிரிட்டன் மாதிரி கடற்கரையில் போடு, போட்டிங் இருக்கு, எங்க ஃபிஷரிங் இருக்கு, எங்க கப்பல் போகுது, எங்க வருது, அதை எடுத்து விட்டு. ஆனால் நீண்ட கடற்கரை, பயனற்று நீண்ட இருக்கிற கடற்கரை ஓரங்களில் வை, 24 மணி நேரம் அடர் காற்று வந்துகிட்டே இருக்கு, எங்க மின் உற்பத்தி செய், விளைச்சலுக்கு பயன்படாத எத்தனையோ பிரம்பு கிடங்கள் இருக்கு, அதில் போடு மின் பூங்காவை. நீ 5000 ஏக்கர் ஏர்போர்ட் கட்டுற, சொந்தமாக ஒரு விமானம் வச்சிருக்க, ஃபிளைட் வச்சிருக்கேன்னா பதில் இல்லை வந்துட்டேன், சொந்தமா ஒரு பிளைட் இல்லாத நாட்டுக்கு எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட், பதில் இல்ல, அதே 5000 ஏக்கர்ல மின்மம் தானே என் மக்கள் கொடுப்பான், இது கிடையாது. கடல் அலையில மின்சாரத்தை தயாரிச்சிருக்கு ஜப்பான் ஆஸ்திரேலியா, வா அங்க வா. மீத்தேன் ஈத்தேன், ஆடு மாட்டு கழிவு, மக்கிய குப்பைகள்ல இருந்து எவ்வளவு நலம்ப ஏக்கர் தயாரிச்சுக்கிற முடியும், இந்த மீத்தேன் ஈத்தேன் எரிகாற்று தயாரிச்சுக்கிற முடியும், நீ அங்க வா. ஏன் என் பூமி தாயின் ஈரக்குலையை இதயத்தை போய் அறுத்துக்கிட்டு இருக்க, நோண்டிக்கிட்டே இருக்க, கொஞ்ச நாள் எடுப்ப தீந்துடும், அப்புறம் என்ன பண்ணுவேன்? அந்த மாற்ற தான் நம்ம சொல்றோம். இப்ப எங்க ஐயா எல்லாம் ஐயா மகிழனையெல்லாம் என்னை ஆதரிக்காருன்னு, இவ வந்தா ஏதோ நல்லது செய்வான்னு நினைக்கிறாங்க, நான் வந்தா அதெல்லாம் செய்வேன். சீமா நாயகன் நான் அவர் சொல்றாரு, அப்படி சொல்லும் போதே ONGC பைப் அப்படின்ட்டு போயிருவானே, நான் சொல்லும் போது சுங்கச்சாவடி மூடுவேன், எப்படி மூடுவாருங்களோ அப்படின்னா, இந்த பஞ்சாப்ல மூடிட்டான், நோ சுங்கச்சாவடி, சுங்கச்சாவடி சாவடின்னு மக்களை சாவடிச்சது போதும், அவன் சொல்லிட்டான், தரமில்ல சாலையில் ஒன்றும் பராமரிப்பில் தேவையில்லை, அதை பல கலவை எரித்து எடுத்துட்டு கொண்டு போயிட்டான். இந்த அரசு செய்யுமா? நல்ல குடிநீர், தூய குடிநீர், சுவாசிக்க நல்ல காற்று, நஞ்சில்லா உணவு, அதான் நம்ம கனவு. இதையெல்லாம் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை இல்லை, இந்த மேடையில் இருக்கிறவங்க வேலை இல்லை, ஒவ்வொருத்தருடைய வேலை, ஒவ்வொருத்தருடைய கடன். இந்த பூமியை பிடி வச்சுட்டு உங்கள் பிள்ளைகள விட்டு போகிறீங்கள, இப்போ நீங்கள் 20 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி குடிக்கிறீங்க, 40 ரூபாய்க்கு குடிக்கிறீங்க, உங்கள் மகன் எத்தனை ரூபாய்க்கு குடிப்பான்?
எதிர்காலத்தில் ஒருத்தங்க எழுதியிருந்தான், அன்னைக்கு தாத்தா ஆறு ஏரியில் குடித்தாரு, கண்மாய் குளத்தில் குடித்தாங்க, கிணறுல தண்ணி குடித்தாங்க, இப்போ நம்ம போத்தலில் குடிக்கணும், நம்ம பிள்ளை யார் குறவழியவாது கடிச்சு ரத்தத்தை தான் குடிக்கணும். எத்தனை நாளைக்கு நீ உறிஞ்சு ஊத்திடுற? பில் மொல்லிசன் ஆஸ்திரேலிய பேராசானவர், பேராசிரியர், காடுகளில் போயிட்டு இருக்கும்போது மலைக்காட்டில் ஒருத்தர் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு, குச்சிக்கிட்ட குத்துறாரு, விதையை போட்டு இப்படி விரலில் அப்படி மண்ணை தள்ளிட்டு தண்ணியை ஊற்றி ஊற்றிட்டு போகிறாரு. அதையும் பார்க்குறாரு. அங்கே ஒருத்தன் டிராக்டர் வச்சு ஆழமாக உழுது ரசாயன உரத்தை போட்டு விவசாயம் பண்ணிட்டுருக்கான். அவருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு இந்த ஆதிவாசி பழங்குடிகிட்ட கேட்குறாரு இந்த பில் முள்ளீசன். அந்த ஆதி குடிமகன் சொல்கிறான், நாங்கள் தாயின் மாரில் பால் குடிக்கிறோம், அவர் அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிறார் அப்படின்னு. இதுதான் இங்கே நடக்குது. நீங்கள் தாயின் மாரில் பால் குடிங்க, அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிக்காதீங்க. அதை தான் இந்த வேலை இந்த நாடும் இந்த ஆட்சியாளரும் செஞ்சிட்ருக்காங்க. அது மாறணும், அதுவாக மாறாது, தானாக எல்லாம் மாறும் என்பது பழைய பையடாங்கிறான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை. நம்ம தான் மாற்றணும். அதுக்காக போராடுகிற எங்களை, குறிப்பாக என்னை பார்த்தாலே நான் ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சர்வதேச பயங்கரவாதி. ஏன்னா எனக்கு எந்த நாட்டுக்குள்ளேயும் நுழைய முடியாது, எனக்கு கடை வச்சுட்டு கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது, முடக்கப்பட்டிருக்கேன். என்னை வந்து துணிஞ்சு ஆதரித்து என் கூட வந்து நிற்கிறதுக்கு ஒரு திமிர் வேணும்ல, அது அவங்க ரெண்டு பேருக்கு தான் இருக்கு. நாங்கள் இருக்கோம் உங்கள் கூட, நாங்கள் இருக்கோம். அப்போ நமக்கு ஒரு திமிர் வந்துச்சு, பரவாயில்லடா, நமக்கு ஒரு ஆள் இருக்குடா, கூட்டம் இருக்கு. ஆனால் இவங்களும் இல்லைனாலும் நான் சாதாரணமாக சோர்ந்து படுத்துகிற ஆள் கிடையாது. நீங்கள் எல்லாரும் போயிட்டா கூட இந்த மேடம் உரையாளா, நீ யாருமே சோரை பார்த்து போயிட்டு இருப்பேன். உனக்கு தெரியுமா பூச்சி என்பது, வண்டி என்பது உனக்கு தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருப்பேன். ஒழிய அப்படிலாம் போகிற ஆள் கிடையாது ராஜா நான். அதை நல்லா கவனிச்சுக்கணும். இன்னைக்கு மதிப்பிற்குரிய பெருமக்கள் எவ்வளோ பேர் இந்த விழாவில் பங்கேற்றுருக்குறாங்க. எனக்கு சூழியல்னு ஒன்று இருக்குது, என் கட்சியே சூழியல் கட்சி தான். நான் வந்து அதில் ஒரு படைப்பிரிவு உருவாக்கியிருக்கேன். அது எங்கள் தங்கை வெண்ணிலா வந்து அதில் செயலாளர் இருக்காங்க, எங்கள் ஐயா மரம் மாசிலாமணி, என் தம்பி காசிராமன்லாம் அதில் பொறுப்பாளராக இருந்து இயங்குறாங்க. இது செய்யலாமா? செய்யுங்க, எந்த தடையும் போடுறதில்ல. அவங்க தான் மரக்கண்டு நடுறது, பல லட்சக்கணக்கான பனை விதைகளை நட்டு எங் நாங்கள் நட்ட பனை பெருசாக வந்துட்டுது. ஒருவேளை நான் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள காய்ச்சாலும் காய்ச்சிடும், அது வருது. அந்த மாதிரி அதை செய்யணும். இங்கே கிளீன் இந்தியா இருக்குது, கிளீன் இந்தியா இல்லை. நாம் வரும்போதெல்லாம் அதெல்லாம் தான் கொண்டு வரணும். அதெல்லாம் ரொம்ப கடல் என்பது இன்றைக்கி உலக நாடுகளின் தொழிற்சாலை கழிவுகளை கொட்டுகிற ஒரு குப்பை கூடமாக அது மாறி நிற்குது. எல்லாத்தையும் கடலுக்குள்ளே தள்ளிடுறது, எல்லாத்தையும், எல்லா நச்சு கழிவுகளையும். அது எவ்வளோ பெரிய பேராபத்து பாருங்கள். அணு உலையை வந்து கடற்கரை ஓரங்களில் தான் வைக்கிறாங்க. இப்போ தூத்துக்குடியில் இடிந்த கரையில் வச்சுருக்கிறது காரணம், அந்த அணு உலையை வந்து குளிர வச்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்கு தண்ணீரை பீச்சி அடிச்சுட்டே இருக்கணும். அந்த அணு உலை மேலே படுற அந்த தண்ணீர் இருக்குல்ல, அது வந்து தனியாக அணு உலை வெடிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. அந்த அணு உலையை தொட்டு கழுவி போகிற தண்ணீர்லேயே அந்த அணு கசிவு அணு அந்த கதிர் வீச்சு போயிடும். அது போய் கடலில் கலக்கும்போது அங்கே இருக்கிற மீன்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டுரும். நீங்கள் பாருங்கள், இந்த அணுக்கழிவை அணு உலையை கழுவி விடுற தண்ணீர் தரையில் படுதுன்னு வச்சுக்கிறோங்க, அதில் ஒரு புல் முளைக்குதுன்னு வச்சுக்கிறோங்க, அந்த புல்லை மாடு திங்குதுன்னு வச்சுக்கிறோங்க, அந்த மாடு பசு மாடு அதில் பாலை கறக்குறீங்கன்னு வச்சுக்கிறோங்க, அந்த பாலை கறந்து அதை தயிராகவோ நெய்யாவோ ஆக்கி அந்த நெய்யை ஒரு போத்தலில் அடைச்சி, கண்ணாடி போத்தலில் அடைச்சி ஒரு இருள் அடர்ந்த வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா அது பல நூறு மின் விளக்கை போட்ட மாதிரி பளிச்சுன்னு ஒளிரும்ன்றான். பார்த்துக்கிறோங்க, இந்த அடர்த்தியான மதில் சுவர்கள், இந்த சிமெண்டால் கட்டப்பட்ட மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் அந்த அணுக்கரு ஊடுருவி போகுங்கிறான். லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் எதை? இந்த மதில் சுவரை. அப்போ மனித உடல் எம்மாத்திரம் பார்த்துக்கு. இதெல்லாம் நம்ம பேசணும்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமில, பயங்கட்டுறாரு, தேவையில்லாமல் பேசுகிறாருன்னு. இந்த அருணாச்சல பிரதேசம் என்னதுன்ட்டான் சீனாக்காரன், இவன் பேசவே இல்லை. கடைசி அன்னைக்கு 12 கிராமத்துக்கு அவன் பேர் சுட்டிட்டு போயிட்டான். அதை நாங்கள் ஏற்க முடியாது. நீ ஏற்கிற ஏற்கல, அவன் சூட்டிட்டு போயிட்டானே. பாகிஸ்தான் 10 கொடுப்போம், நீங்கள் எங்களை ஒண்ணும் பண்ண, சீனா பேசி பேசிக்கிறோம், நிஜமா பேசிக்கணும் விஷயமா. ஏன்னா பெரிய ரவிடி, இவைக்கெல்லாம் மாதிரி ஒரு காமெடி பீஸ் உலகத்துல கிடையாது.